ஹலோ, ஹாப்பினஸ் பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்ப்போமா? ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருக்கான். ஒரு நாள் அவனும் அவங்க தாத்தாவும் வயல்வெளி பாதையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் வயல ரொம்ப கடுமையா அழைச்சிட்டு இருக்காரு. அவரோட சட்டைய ஒரு ஓரமா கழட்டி வச்சிருக்காரு. அதை பார்த்து அந்த குட்டி பையன் சொல்றான், தாத்தா அவரோட சட்டையை எடுத்து நம்ம ஒழிச்சு வச்சிருவோம், அவர் வந்து காணும் தேடுவாரு, அவரோட ரியாக்ஷன் பார்க்கலாம், ஜாலியா இருக்கும்னு சொல்றான். அதுக்கு அவங்க தாத்தா சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம வேற மாதிரி விளையாடலாம், நீ போயிட்டு உன்னோட பேக்கெட் மணியை அவருக்கு தெரியாம அவர் சட்டை கடையில ஒழிச்சு வச்சுட்டு வந்துரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவனும் ஒழிச்சு வச்சுட்டு வரான். ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து சட்டை எடுத்து போடுறாரு. கீழே காசு இருக்கு, அதை எடுத்து யார் இதை வச்சுட்டு போனான்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாருமே இல்ல. அவருக்கே அறியாம அவர் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. கடவுளே, என் பசங்க ரொம்ப பசியில இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாமதான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன், யாரோ என் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு இந்த காசை வச்சுட்டு போயிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு வீட்டுக்கு. அதை பார்த்து அந்த குட்டி பையன் தகச்சு போய் நிக்கிறான். அவங்க தாத்தா சொல்றாரு, தம்பி கஷ்டப்படுத்துறதுனால வர சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனா ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதுனால வர சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கும்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது? நாம எல்லாருமே ஹாப்பினஸ்ஸை வெளியில தேடிட்டு இருக்கோம், ஆனா உண்மையாவே ஹாப்பினஸ் நமக்குள்ளதான் இருக்கு. நாம செய்யற செயல தான் அது வெளிப்படுது. நாமளும் ரோபோட் மாதிரி தான். நம்மளை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஹேபிட்டையும் நம்மளோட தாட்ஸையும் குட் அண்ட் கைண்டாக வச்சுக்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க குட் அண்ட் கைண்டாக இருக்கிறது வீக்னஸ் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே ஹாப்பினஸ்க்கான ஸ்ட்ராங் ரீசன் குட் அண்ட் கைண்டாக இருக்கிறது தான். ஹாப்பினஸை கிடைக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது கிடைக்கலனா ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றமே நம்ம சந்தோஷத்தை அழிச்சிடும். ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைக்கிறதுனால வர ஹாப்பினஸ் விட அதே விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம சர்ப்ரைஸா கிடைக்கிற ஹாப்பினஸ் தான் அதிகமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் கம்பாரிசன். நாம நம்மள அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போதே ஏற்றத்தாழ்வு உண்டாகுது. அதுவே நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா வளர வைக்குது. நம்ம நமக்காக ஒர்க் பண்ணாம அடுத்தவங்களை பீட் பண்ணும் அடுத்தவங்களுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதுவே நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான காரணமா இருக்கு. அடுத்த விஷயம் ஃபியர். நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது அடுத்த செகண்டே நமக்கு ஞாபகம் வர விஷயம் அதோட ரிசல்ட் தான். ஏதோ ஒரு இடத்துல தப்பாகி எங்க நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வீணா போயிடுமோன்ற பயத்திலேயே நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணாம விட்டுருவோம். அந்த பயம் தான் நம்ம ஹாப்பினஸ்ஸுக்கு எடுக்குது. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணி எப்படி ஹாப்பியா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், லிவ் இன் யுவர் ப்ரெசன்ட். நமக்கு மட்டும்தான் உண்மையாவே நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு தெரியும். அதனால நம்ம யார்கிட்ட இருந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்மளோட நீட்ஸையும் நம்மளோட கமிட்மெண்ட்ஸையும் நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணோம்னா நம்ம லைஃப் ஹாப்பியர். செகண்ட் ஒன், பி ஹூ யூ வாண்ட் டு பி. நமக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட போட்டி போட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதை விட நம்ம நாமளாக இருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுனால ஒரு சந்தோஷமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், திங்க் பாசிட்டிவ்லி. எப்பவுமே ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அது விளைவு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பயப்படாம பாசிட்டிவா இருந்து அந்த செயலை செஞ்சோம்னா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் பி யுவர் செல்ஃப் டு பி ஹாப்பி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.